ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எல்லா கர்ப்பிணி பெண்களுமே இந்த கொஷினை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எப்படி வாரங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது, எனக்கு 8வது மாதம் நடக்குது, எனக்கு எந்த வாரத்துக்குள்ளே இது வரும், எனக்கு 24வது வாரம் நடக்குது, 24வது வாரம் வந்து எந்த மாதத்தில் வருங்கிறது தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பீரியட்ஸ் டேட்டை வச்சு நம்மளுக்கு எப்படி டெலிவரி டேட் எப்படி நம்மளாக கண்டுபிடிக்கலாம், எந்த டேட்டில் நம்மளுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ முதல் 3 மாதங்கள் வந்து எந்தெந்த வாரத்துக்குள்ளே வரும், இப்போ முதல் மாதம்னா எந்த வாரத்துக்குள்ளே வரும், 2வது மாதம்னா எந்த வாரங்களில் வரும், 3வது மாதம்னா எந்த வாரத்துக்குள்ளே வருங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். முதல் மாதம் வந்து 1 to 4 வாரங்களில் தான் வந்து முதல் மாதம்னு சொல்லலாம். அதுவே 2வது மாதம் வந்து எந்த வாரத்துக்குள்ளே வரும்னா 5, 6, 7, 8 இந்த வாரங்களில் தான் வந்து 2வது மாதம்னு சொல்லணும். 3வது மாதத்தை வந்து 9, 10, 11, 12, 13 இந்த வாரங்களை தான் வந்து 3வது மாதம்னு சொல்லுவோம். இந்த 3 மாதங்கள் வந்து 1 to 13 வாரங்களை முதல் 3 மாதம்னு சொல்லுவோம். 4வது மாதத்தை வந்து எந்த வாரங்களில் நம்மளுக்கு வரும்னா 14, 15, 16, 17 அதாவது 14 to 17 வாரங்களை தான் வந்து 4வது மாதம்னு நம்ம சொல்லுவோம். இதுவே 5வது மாதத்தை வந்து 18, 19, 20, 21 அதாவது 18 to 21 வாரங்களை தான் வந்து 5வது மாதம்னு சொல்லுவோம். 6வது மாதம் நம்ம பார்த்தோம்னா 22, 23, 24, 25, 26 அதாவது 22வது வாரத்தில் இருந்து 26வது வாரத்தை வந்து 6வது மாதம்னு சொல்லுவோம். செகண்ட் ட்ரிமிஸ்டர் வந்து எந்த வாரங்களில் நம்மளுக்கு வரும்னா 14வது வாரத்தில் இருந்து 26வது வாரத்தை தான் நம்மளுக்கு 2வது 3 மாதங்கள்னு நம்ம சொல்லுவோம். கடைசி 3 வாரங்கள் வந்து எந்தெந்த வாரங்களில் வருதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 7வது மாதம் பார்த்தோம்னா 27வது வாரங்களில் இருந்து 30வது வாரங்கள் வந்து 7வது மாதம்னு சொல்லலாம். 27, 28, 29, 30 இந்த வாரங்களை 7வது மாதம்னு சொல்லுவோம். 8வது மாதம் வந்து 31, 32, 33, 34, 35 31லிருந்து 35 இருக்கிற வாரங்களை தான் வந்து 8வது மாதம்னு சொல்லுவோம். அதாவது 9வது மாதம் அதாவது கடைசி மாதம் வந்து 36வது வாரத்தில் இருந்து 40வது வாரங்களை தான் வந்து நம்ம 9வது மாதம்னு சொல்லுவோம். அதாவது 36, 37, 38, 39, 40 இந்த வாரங்களை தான் 9வது மாதம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிவரி டேட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், நம்மளுடைய பீரியட்ஸ் டேட்டில் இருந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு டெலிவரி டேட் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ப்ரெக்னன்சியோட 10 மாதங்களுக்கான நாட்கள் எவ்வளோ நம்ம பார்த்தோன்னா 280 நாட்கள்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு சில பெண்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒரு சில பெண்களுக்கு வந்து அவங்களுடைய ஓவலேஷன் டேட் வந்து ரொம்ப மாறி இருக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு 14வது நாளே வந்து ஓவலேஷன் டேட் நடந்திருக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு 13வது நாளே ஓவலேஷன் நடந்திருக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு வந்து 17வது நாள் வந்து அவங்களுக்கு ஓவலேஷன் டேட்டாக வந்து இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ரெகுலர் பீரியட் சைக்கிள், இப்போ 28 நாள் அவங்களுடைய ரெகுலர் பீரியட் சைக்கிள்னால் அதே 28 நாள் ரெகுலர் பீரியட் சைக்கிளாக இருக்கும். ஆனால் ஓவலேஷன் டேட் வந்து ஒரு சிலருக்கு வந்து மாறுபடும். ஆனால் நம்மளுடைய ப்ரெக்னன்சியோட மொத்த நாட்கள்னு நம்ம பார்த்தோன்னா 280 நாட்கள் தான். ஒரு சில பெண்களுக்கு அவங்களுடைய லாஸ்ட் பீரியட்ஸ் டேட் வந்து மறந்துருக்கலாம். என்ன காரணத்தினாலனா, அவங்களுக்கு 1 மாதம் வந்து 35 டேஸில் வந்திருக்கும், 1 மாதம் வந்து 40 டேஸில் வந்திருக்கும், 1 மாதம் வந்து 28 டேஸில் கூட வந்திருக்கலாம். அதனால் அவங்களுக்கு டெலிவரி டேட் வந்து மறந்துருக்கலாம். அதுக்காக அவங்க வந்து எப்படி அவங்களோட குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, கரெக்டான தேதியில் கரெக்டான வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டேட்டிங் ஸ்கேன் சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்கேன் வந்து பார்ப்பாங்க. அந்த ஸ்கேனில் இந்த ஸ்கேன் பார்க்கும்போதே குழந்தையோட உறுப்புகள் வளர்ச்சி, குழந்தையோட கால் வளர்ச்சி, குழந்தையோட கை வளர்ச்சி எல்லாமே மெஷர் பண்ணி குழந்தையோட எடை முதற்கொண்டு எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து எவ்வளோ நாள் ஆகியிருக்கு, இப்போ இந்த குழந்தையோட வெயிட்டு வளர்ச்சி எல்லாமே வந்து எவ்வளோ நாளுக்குரிய வளர்ச்சின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த டேட்டை வச்சு நம்மளுக்கு லாஸ்ட்டு எல்எம்பி டேட் வந்து கொடுப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டு டெலிவரி டேட்டும் நல்லா மெஷர் பண்ணி இந்த ஸ்கேனில் கொடுக்குற டேட்டை வச்சு தான் இவங்களுக்கு டெலிவரி டேட்டுமே கொடுப்பாங்க. நம்மளுடைய லாஸ்ட் பீரியட்ஸ் டேட்டை வச்சு நம்மளுக்கு எப்படி டெலிவரி டேட் வந்து கொடுக்குறாங்க அதை நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுலேயே ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா மைனஸ் மெத்தட், செகண்ட் ஒன் பார்த்தோன்னா ப்ளஸ் மெத்தட்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ மைனஸ் மெத்தடில் வந்து நம்ம எப்படி நம்மளுடைய டேட்டை வச்சு கால்குலேட் பண்ணி நம்மளுடைய லாஸ்ட்டு அதாவது டெலிவரி டேட்டை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ மைனஸ் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸாம்பிளில் நான் ஒரு டேட் எடுத்திருக்கேன், டிசம்பர் 10, 2021 தான் நான் எடுத்திருக்கேன் டேட்டு. மந்த்து நம்ம வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 12 மாதம். நான் டேட்டு வந்து நான் கொடுத்துருக்க டேட்டு 10வது மாதம் டேட்டை கொடுத்துருக்கேன். இயர் வந்து 2021ஆம் தேதி தான் எனக்கு லாஸ்ட் பீரியட்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ மந்தில் இருந்து 3 மந்த்தை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் 9th மந்த் ஆகிடுச்சு. இப்போ டேட்டில் வந்து +7 வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிடணும். எதுக்காக இந்த +7 சொல்கிறோன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு எப்போ ஓவலேஷன் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சிலருக்கு 14 நடந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு 14 நைட்டு நடந்திருக்கலாம், 15ஆம் தேதி நடந்திருக்கலாம், 16 நடந்திருக்கலாம். ஸோ நான் வந்து +7 வந்து மைனஸ் பண்ணுறேன். இப்போ டேட் நம்ம பார்த்தோன்னா 17. இயர் வந்து நம்ம ஒரு வருஷத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிடணும். நம்மளுடைய டெலிவரி டேட் நம்ம பார்த்தோன்னா செப்டம்பர் 17, 2022 தான் வந்து உங்களுக்கு டெலிவரி டேட்டாக வரும். நீங்கள் இதே மாதிரி கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது வந்து மைனஸ் மெத்தடு. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா ப்ளஸ் மெத்தடுன்னு கூட சொல்லலாம். இந்த மெத்தடில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இதுக்கும் நான் டேட் வந்து எக்ஸாம்பிளாக நான் வச்சு சொல்லியிருக்கேன். ஜான் 15, 2022 வந்து லாஸ்ட் பீரியட்ஸ் டேட்டாக சொல்லியிருக்கேன். இதில் வந்து மாதம் 1, டேட்டு வந்து 15, நான் டேட்டையே கொடுத்துருக்கேன். இயர் வந்து அதே இயரு. 9 மாதத்தை 1ஓட ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்படி ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 10 மாதம் ஆகிடுது. நான் 7 நாட்களை அந்த நம்மளுடைய டேட்டை விட டேட் 15ஆம் தேதியோட 7 நாட்களை ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அப்போ டேட்டு வந்து நம்மளுக்கு 22 வருது. இயர் வந்து அதே இயர் தான். இப்போ நம்மளுக்கு டெலிவரி டேட் நம்ம பார்த்தோன்னா அக்டோபர் 22, 2022 தான் நம்மளுக்கு டெலிவரி டேட்டாக வரும். ஈஸியாகவே நம்ம வீட்டிலையே ஒரு நோட்டில், சிம்பிள் நோட்டில் வந்து நம்மளே கால்குலேட் பண்ணி நம்மளுடைய டேட்டை வந்து ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் உங்களுடைய டெலிவரி டேட்டை எப்படி கால்குலேட் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டேட்டை நானும் செக் பண்ணுறேன் கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளோட குழந்தையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளும் வெயிட் கெயின் இல்லாமல் ரொம்ப கரெக்டான வெயிட்டோட ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்போம். அது என்னென்ன டிப்ஸ்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, முதல் 3 மாதத்தில் இருந்தே நம்ம வந்து இடது பக்கம் வந்து படுக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம படுக்கும்போது நம்மளோட கால் கைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட கால் வந்து பில்லோ மேல இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிடணும். அப்படி வச்சுக்கிடும்போது தான் நம்மளுக்கு வந்து வீக்கம், கால் வீக்கம் வந்து வராமல் பாதுகாக்கும். நம்ம முதல் 3 மாதம் இடது பக்கம் படுக்கும்போது தான் குழந்தைக்கு வந்து, ஏன்னா அப்போ தான் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் குழந்தைக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கரெக்டான அளவு போய் சேரும். நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே போய் சேரும். இதனால் குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தோன்னா, ப்ரெக்னென்சியோட ரொம்ப முக்கியமான இதுன்னு நம்ம பார்த்தோன்னா தண்ணீர். ஏன்னா நம்ம பாடியில் தண்ணீரோட அளவு கரெக்டாக இருந்தால் தான் எல்லா ஃபங்க்ஷனுமே ஒர்க் ஆகும். ஏன் ஹீமோக்ளோபின் எல்லாமே வந்து தண்ணீரோட அளவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குறையாமல் நம்ம தண்ணீர் எடுத்துக்கணும். அதுவும் 7வது மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் 4 லிட்டர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. 3வது பார்த்தோன்னா, 2வது 3 மாதங்களான 4, 5, 6 இந்த மாதங்கள்லையே வந்து உங்களுடைய வயிற்றுப்பகுதியில் வந்து விளக்கெண்ணையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு கிடைக்கிற ஆயில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்கிற ஆயில், ஒரு சிலருக்கு வந்து தேங்கெண்ணெய் தேய்ச்சா தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு விளக்கெண்ணெய் தேய்ச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் தேய்க்க ஆரம்பிக்கும் போது உங்களோட வயிற்றில் வந்து இந்த கோடுகள் மாதிரி, தழும்புகள் இந்த மாதிரி உருவாகாமல் பாதுகாக்கும். இதை வந்து 4, 5, 6 இந்த மாதங்களில் இருந்தே நீங்கள் ஃபாலோ
பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி டைமில் அதிகமான நெகட்டிவ் திங் இல்லாமல் நிறைய புக்கு ரீட் பண்ணுங்கள், நிறைய மியூசிக் கேளுங்க. ஒவ்வொன்றும் நம்ம ரீட் பண்ணும்போது நல்லா சத்தமாக ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது குழந்தைக்கும் காதோட சவுண்டு கேட்குற திறன் வந்து ரொம்ப அதிகரிக்கும். ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து அதிகமாக புக்கை ரீட் பண்ண அவங்களுடைய ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால தான் ப்ரெக்னன்சி டைமில் நல்லா சத்தமாக ரீட் பண்ணுங்கள், குழந்தைக்கு வந்து நல்லா கேட்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப அழகான குழந்தை வந்து பிறக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.